நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பெருமைக்காக 40 வருடமாக நான் காத்திருந்தேன் என்பது சொன்னால் மிகையாகாது. மூச்சு வாங்குது, படி வந்ததால சந்தோஷத்துல பாத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸே இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. விஜய் அவார்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நான் தள்ளிவிட்டு உட்காந்துருப்பேன். டீம் டீமா வந்து வாங்குவாங்க ஒரு சிலர். நம்மளுக்கு எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு. The Chevalier Sivaji Ganesan Award. He came and worked in my film Hey Ram. அது சம்பளம் வாங்கல, இது அவருக்கு புரிய வேண்டியதில்லை, இது நமக்குள்ள. I am waiting. ஓர் பெயர், ஓர் புகை, ஒரு விருது. வெல்கம் டு க்ளோஸ் அப் 7th annual விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அனைவருக்கும் விஜய் டிவியின் அன்பு வணக்கம். தமிழ் சினிமாவை நேசிக்கிற, தீவிரமாக காதலிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நல்ல படம் பார்க்கிற போது அவருக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய விஷயம், இந்த படத்துக்கு விஜய் அவார்ட்ஸில் ஒரு விருது கிடைக்குமா என்பதுதான். உலகம் முழுக்க சினிமாவுக்கென்று ரசிகர்கள் இருந்தாலும் சினிமாவை வாழ்வின் ஒரு பகுதியாக பார்க்கக்கூடிய மனநிலை தமிழ் இனத்திற்கும் இந்திய இனத்திற்கும் எப்பொழுதுமே உண்டு. அதேபோல் உலகம் முழுக்க சினிமாவுக்கென்று ஒரு இடம் இருந்தாலும் வாழ்க்கையை சினிமாவிலும் சினிமாவை வாழ்க்கையிலும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் வாய்த்திருக்கிறது. அதனால்தான் திரைப்படங்களையும் திரை உலக பிரமுகர்களையும் நாம் எப்பொழுதும் மனதில் இருத்தி கொண்டாடுகிறோம். நம்ம எப்போது மகிழ்ச்சி படுத்தக்கூடிய அந்த திரை உலகத்திற்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அவர்களுடைய உழைப்புக்கு கௌரவம் சூட்டும் இந்த விஜய் அவார்ட்ஸ் உங்களுடைய பேராதரவுடன் 7வது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக முன்னேறி இந்த இடத்தை விஜய் அவார்ட் தொட்டிருப்பதன் பின்னணியில் முழுக்க முழுக்க இருப்பது நீங்கள் மட்டும்தான். காரணம், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லுவது போல, தேசிய விருது என்பது ஜனாதிபதி விருது, விஜய் டிவி விருது என்பது ஜனங்களின் விருது. உங்களின் முடிவுகளை, உங்களின் விருப்பங்களை, உங்களின் தேர்வுகளை உங்கள் முன்னால் விஜய் அவார்ட்ஸ் வழியாக இன்றைக்கு விஜய் டிவி முன்வைக்கிறது. இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஜய் டிவியின் நேயர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஐரோப்பாவில் தொடங்கி, மிடில் ஈஸ்டில் தொடங்கி, ஆசியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய விஜய் அவார்ட்ஸ் நேயர்களுக்கும் விஜய் டிவியினுடைய ரசிகர்களுக்கும் ஒரு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய் அவார்ட்ஸ் என்கிற பொழுது தயக்கம் காட்டாமல் எப்பொழுதும் வந்து பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய திரை உலக பிரமுகர்களையும் திரை உலக வல்லுநர்களையும் அன்போடு வரவேற்று, இதோ தொடங்குகிறது உங்கள் விழா, வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தருணம். கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அபிமான இளைய தளபதி விஜய்.
வரவேற்பு. அண்ணா வணக்கம்ண்ணா. அடிக்கிற வெயில்ல இந்த கோட்டை வேற போட்டுக்கிட்டு ஒத்தாலா நின்று இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே பா, அதனால் ஒரு கோ ஹோஸ்ட்டை இங்கே கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப கலகலப்பானவர், எல்லா நாளும் சாக்லேட் பாயாகவே இப்படி இருக்கார் அப்படின்னு தெரில. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர், சொல்லப்போனால் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இவரை பிடிக்கும். என்றென்றும் புன்னகை அப்படின்னு ஒரு கூலர்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அவர் பைக் ஓட்டுற காட்சி எல்லா நாளும் கண்ணிலே நிற்குது. லெட் மீ வெல்கம் மேடி. மாதவன் அவர்களையே அழைக்கிறேன். பிகாஸ் நிறைய படங்களில் அருமையான பாடல்களுக்கு வாயை சச்சவர் இவர், அதனால இவர் கையால் அந்த விருது கொடுக்க நினைக்கிறேன். ப்ளீஸ் மேடி. The award goes to என்னோட மிக ஃபேவரட் ஆன ஒரு லிரிக் ரைட்டர், தாமரை ஃபார் கங்கல் நீயே. எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது, முப்பொழுது முன் கற்பனைகள் படத்துக்காக. அந்த பாட்டில் வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பாடுன்னு சொல்லலாம். அந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச வரின்னா எதை சொல்லுவீங்க? எல்லாரும் சொன்னது நானும் உணர்ந்தது, எழுதும் போதே உணர்ந்தேன். தன்னுடைய மகனை ராமனாகவும் முருகனாகவும் அப்படி தான் கடவுள், இந்து கடவுள்கள் அப்படியாக சொல்லி தாலாட்டு பாடுற பழக்கம் தான் நம்மக்கிட்ட உண்டு, அந்த பண்பாடு. ஆனால் இந்த பாடலில் நான் மகனை ராவணன் சொல்லியிருப்பேன். இப்போ ராவணன் ஏன் சொல்கிறேன்னா, இசையாலே பல பல ஓசை செய்திடும் ராவணன் ஈடில்லா என் மகன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2012 ஆண்டினுடைய பின்னணி பாடகி, சிறந்த பின்னணி பாடகி யார் என்பதை அறிவிப்பதற்காக திரு ராம்கி அவர்களையும் நிரோஷா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ரம்யா NSK ஃபார் நீதானே என் பொன் வாசந்தம். முன்பு பார்த்த மேகம் மாறி போக காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக நெஞ்சம் கலைவாணரின் பேத்தி. நீங்கெல்லாம் பாடணும், ரெண்டு லைனாவது பாடினா தான் மக்கள் திருப்தி ஆவாங்க. சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக நெஞ்சம் துடிப்பதும் முன்னால் அடிப்பதேன் சொல் ஓ உன்னை பிரித்திட.
job, Ramya. Thank you. All the best, ma'am. Best wishes. Thanks so much. Congratulations, Ramya. Thank you so much, ma'am. Very well deserved award. அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய வாய்ஸே அதில் ஒரு யூனிக் ஃபேக்டர் இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து ராஜா சாருக்கு முதல்ல பாடினீங்க, அண்ட் ஒரு பாட்டில் நிறைய பாடல்கள் பாடினீங்க, அதில் ஒரு பாட்டுக்கு உங்களுக்கு விருது கிடச்சிருக்கு. ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? I'm really, really happy because it's such a prestigious award. And enakku kadachadhukku I really have to thank Raja sir because enna nambi oru paattila nariya paattu kodutha and I've been recognized for it, you know. So I really want to thank Raja sir and also the jury members in Vijay Awards for selecting me. Very nice. And நீங்கள் ஃபஸ்ட்டு அவார்ட் வாங்கின உடனே அவார்டை பார்த்து முதல் முறை பார்த்து ஞாபகம் பண்ணீங்களா? Yeah, this is my first Vijay Award and I think this is my first biggest award, I should say. Okay. And I was like really happy because என்னோட ரெண்டு தாத்தாமே போத் ஆஃப் தெம் வேர் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, NS கிருஷ்ணன் அண்ட் கே ஆர் ராமசாமி அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் யாருமே ஆக்சுவலாக மெயின் ஸ்ட்ரீம் வாட் எவர் தேவ் நெவர் ஒர்க் இன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஐம் ரியலி ப்ரவுட் பிகாஸ் லாட் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் ஆர் டெலிங் மீ தட் யூனோ ஆஃப்டர் தாத்தா இப்போ தான் யூனோ ஐ எம் தி ஓன்லி பர்சன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் 2012 ஆண்டுடைய சிறந்த இசையமைப்பாளர் யார் என்பதை அறிவிப்பதற்காக இயக்குனர் தரணி அவர்களையும் திரு அல்லு சிரீஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். க்ளோஸ் அப் 7th annual விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் 2012. Congratulations to you, first of all, sir. அந்த அவார்டை காமிங்க, அதை நீங்கள் கையில் பிடிக்கிற அந்த அழகு, அடடடடா, இதை வந்து நாள் கணக்காக ரசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. முதல் தடவையாக வந்து எங்களோட விஜய் அவார்ட்ஸில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமும் வாங்கணும், அடுத்தடுத்த வருடங்கள் வாங்கணுன்ற பொறுப்புணர்ச்சி தான் அதிகமாகுது. அதுக்குண்டான உழைப்பினும் நிறையா போடணுன்ற ஆசை தான் இருக்குது. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள் மேலே இருக்கு. எங்களோட இளைய தளபதி விஜயோட படத்துக்கு வந்து கூடிய வரையில் நீங்கள் வந்து மியூசிக் ஸ்கோர் பண்ண போகிறீங்க. அந்த படம் வெற்றி அடையணும், எல்லா படமும் வெற்றி அடையணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் வந்து உங்களுக்கு விஜய் அவார்ட்ஸில் நிறைய விருதுகள் காத்துட்ருக்கு. நீங்கள் வின் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச். காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணும் கொட்டு மணி மணி, காசு பண்ணா கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போறேன் ஹைட்டுல, தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பண்ணா தொட்டு மணி மணி, காசு பண்ணா தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சத நார வாயம் துண்ணுற, கணக்கு போட தெரியாதவன் காச வாரி இறக்கிறேன். காசு பண்ணா தொட்டு மணி மணி, காசு பண்ணா தொட்டு மணி மணி, காசு பண்ணா தொட்டு மணி மணி. மேல குரங்கு கிட்ட மாட்டு சின்ன சந்தன மால, காசு பணம் கொட்டு மணி மணி, கரஞ்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது, நாய் விட்ட காசு குறைக்குது. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, போடு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டு சின்ன சந்தன மால. நல்ல வாயம் சம்பாதிச்சிருந்தா
காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி கம் நா கம் கம் நாட்டி கோ கம் நா கம் கம் நாட்டி கோ கம் நா கம் கம் நாட்டி கோ கம் நா கம் வாழ்க்கை என்னும் வட்டத்துல எதுவும் மேல நிற்பதில்ல போட்டோம் தினசரி போட்டதில்ல உண்மைன்னு பார்த்தா எதுவும் இல்ல பெய்யும் பொய்யோ ஜோடி இல்ல ஜோடி சேர்ந்தா தப்பும் இல்ல யாரும் உண்மைய சொல்வதில்ல சொல்லிய பல பேர் இன்று இல்ல critical condition artham quick up hiladala sab shake up face to face dharti putram top to face kama sutram kaizam thandaram downam mandaram kaizam mataram thinkam mandaram jumpingam pumpingam பிங்கம் தம் பிங்கம் கோரியோகிராஃபர் 2012 ஆண்டுடைய சிறந்த நடன அமைப்பாளர். ஆக்சுவலாக மேடி நான் உங்களை பார்த்துருக்கேன், யுவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்ஸர் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரீமாசன் அப்படியே இப்படி நாலு கால் அப்படி நடந்து வருவாங்க, நீங்கள் டக்குன்னு ரெண்டு கால ஸ்டைலாக வந்து நிற்பீங்க. அப்போ பார்க்குறப்ப எனக்கு தெரியும் ஒரு அருமையான டான்ஸர் அப்படின்னு. என்னங்க ரீமாசன் நாலு கால நடந்து வரும்போது அவங்கள விட்டு நீங்கள் என்னை பார்த்தீங்க நான் நம்பணும். நம்பித்தாங்க ஆகணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நல்லா சரிக்குங்க, அப்படியே நாலு காலம் நடந்து வரேன். ரீமாசனை வெட்டிட்டு நீங்கள் என்ன மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் எட்டி இல்லைங்க பாப்போம். ரொம்ப ஆசைதான், ரொம்ப ரொம்ப ஆசைதான். ஆனால் உண்மையாகவே மேடி ஒரு நல்ல டான்ஸர், அதுக்காக ஆடெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ பயப்பட பிரதர், உண்மையிலேயே சொல்கிறேன், என் படத்துக்கெல்லாம் கோரியோகிராஃபர்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸோட டபுள் ப்ரைஸ் வாங்குவாங்க. வாய் அதான் அவ்வளோ உழப்பு அவங்களுக்கு. பட் ஸ்டில் உங்கள் டான்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சிம்பிள் ஆனாலும் நல்லா ஆடுறாரு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, இருக்கா இல்லை? நானாக தான் சொல்லணும். இல்லை ரொம்ப நன்றிங்க, அது அதை வச்சு தான் இது வரைக்கும் நான் சமாளிச்சிட்ருக்கேன். க்ளோஸ் அப்
7th annual Vijay Awards powered by Mallis Constructions best choreographer 2012 yaar idu arivippadarkaga Raghura Master avargalai alaikkirom Vijay Awards 7th annual awards la 7 years um continuously ah vandirukken adha kadandha 3 varshama nanda award kuduthirukken romba perumaiya irukku நல்ல டேலண்ட்ஸுக்கெல்லாம் சிறந்ததாக தேர்ந்தெடுத்து சீரும் சிறப்புமாக தராங்க அந்த வரிசையில் இன்றைக்கு த பெஸ்ட் கோரியோகிராஃபி கோஸ் டு ராபர்ட் உங்களுக்கு அவார்டு கிடைச்ச அந்த பாட்டுக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப்பாவது நீங்க போடலனா மியூசிக் ஓகே இந்த இந்த ரியல் வெயிட்டை பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த அவார்டோட வெயிட் அதை கையில் பிடிக்கிற அந்த சந்தோஷம் எப்படி இருக்குது அந்த தருணம் எப்படி இருக்குது அதான் இது செய்ய எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களோ இதை வாங்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் ரொம்ப சொன்னீங்களே அது உண்மையான வார்த்தை ஏன்னா போடா போடியில் அந்த சாங் வந்து சூப்பராக வந்து பிக்சரைஸ் பண்ண ஒரு சாங் நீங்களும் சிம்புவும் சேர்ந்த ஒரு காம்பினேஷனே வந்து ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான் அந்த சாங் எல்லாமே ஹிட் ஆகிடும் அண்ட் இந்த சாங்கில் என்ன அடிஷ்னல் சூப்பரான விஷயம்னு ஒன்று லிரிக்ஸ் இன்னொரு பக்கம் வந்து எல்லா ஸ்டார்ஸ் சிம்புவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த சாங்குள்ளே இருந்தாங்க இன்க்ளூடிங் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் விக்னேஷ் சிவா அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதான் சாங் ரொம்ப நீட்டாக ஏன்னா எப்போவுமே சிம்பு சாங் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இது நட்டை கரெக்டாக வார்த்தை புரியிற மாதிரி லவ் பண்ணலாமா வேணாமா சொல்லும்போது நடுவில் சிம்பு கேட்டால் போல் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுப்பானுங்க நல்லா என்னடா பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிடணும் உனக்கு வெற்றிக்கு வந்து சிம்போட வெற்றி பாதிக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் இதை கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்கள எல்லோரும் கூப்பிட்றலாம் ஸோ அது வந்து உங்கள் தாட் அண்ட் சிம்போட தாட் பேசினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் கிளியர் ஆன்டி டேண்டப் ஷாம்பு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் 2012 இதற்கான விருதை அறிவிக்க சினிமா உலகின் மார்க்கண்டேயன் சூர்யா கார்த்தின் ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தது சிவகுமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் என்னுடைய தம்பி என் கூடையே வளர்ந்த தம்பி எனக்கு மேலே வளர்ந்த தம்பி நடிப்பிலையும் எனக்கு மேலே வளர்ந்த தம்பி மிஸ்டர் சத்யராஜ் விட்டு காடி போடுங்க சார் வரையில உங்க ஸ்டூடெண்ட் கை கொடுத்து அனுப்பி வச்சாரு அங்க இருந்து ஸ்ரீகாந்த் முதல்ல விஜய் டிவி அவார்ட்ஸ் குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எப்பவுமே
ஒரு நடிகன் அவன் மட்டும் பிரமாதமாக நடிச்சிட முடியாது, அதை மோல்டு செய்யறதுக்கு ஒரு அழகான இயக்குனர் வேணும். ஸோ இந்த அவார்டை வந்து நான் டைரக்டர் சங்கர் சாருக்கு தான் எனக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த படத்தினுடைய நிர்மலர்கள் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் அவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது சங்கர் சார் வந்து என்னை வந்து ரொம்ப மோல்டு பண்ணார். வழக்கமான சத்யராஜன் தெரியக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் காமெடியும் வரணும், காமெடியும் வரணும், ஆனால் லொல்லும் வரக்கூடாது, லொல்லும் வரலாம் ஆனால் காமெடி வரக்கூடாது. இவ்வளோ சிரமப்படுத்தினார் என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு நேஷனல் அவார்டுக்கு ஒரே நடிகர் நடிச்ச ரெண்டு படம் போச்சு, பெரியாரும் 9 ரூபா நோட்டும், அது கிடைக்காம போச்சு. ஆனால் விஜய் டிவி வந்து எனக்கு 9 ரூபா நோட்டுக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துட்டாங்க. அந்த நாமினிலேயே 4 படத்தில் 2 படம் என் படம் தான், பெரியாரும் 9 ரூபா நோட்டும், ஆனால் 9 ரூபா நோட்டுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்தாங்க. இப்போ பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு கொடுத்துட்டாங்க. பெஸ்ட்டு காமெடியன் தான் பாக்கி இருக்கு, நடிகன் பார்த்துருப்பீங்க, அதையும் வாங்கிட முடியும். நல்லா தமிழ்நாட்டில் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் பற்றி இப்போ பேச வேண்டியிருக்கு. அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கணும், அதுக்காக அண்ணன் மேடி அவர்களை மறுபடியும் மேடைக்கு அழைக்கிறேன். ஏன்னா அவரோட தம்பி பஞ்சாயத்து அது, அதனால் அண்ணன் மேடி வந்துட்டார். எங்கே என் தம்பி? பார்த்தனே நான். எங்கப்பா? சேட்டை வேட்டை ஆரியா. பிரதர் ஆரியா. ஆரியா, அதை எப்படி பச்சை பிள்ளை மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு? பிரதர் சொல்லுங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். நான் ஒரு விஷயம் கேட்டேன். சொல்லுங்க. ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். வருத்தப்படுற மாதிரி என்ன விஷயம் கேட்டீங்க? உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்னை கூப்பிடவும் இல்லை, எனக்கு சொல்லவும் இல்லை. நம்ம எவ்வளோ வாட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் வேட்டையும் போது, சேர்ந்தா வந்து நடிச்சிருக்கோம், சேர்ந்து நீச்சல் குளத்தில், சரி அதை வேணாம் விடுங்க, என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம் நீச்சல் குளத்தில், அதெல்லாம் விடுங்க, அது நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள. பிரதர் இது நீச்சல் குளத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்கு என்னையா வேலை? எனக்கு அதுதான் புரியல. அங்க அண்ணன் தம்பிங்க மட்டும் இல்ல. ஓகே. பட் பிரதர், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு, நயன்தாராவும் நீங்க, இவ்வளவு நல்ல காம்பினேஷன், எனக்கு சொல்லவே இல்லையே பிரதர். எனக்கே நேத்து தான் சொன்னாங்க பிரதர். என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுதுன்னு. நானும் ஷாக் ஆகிட்டேன். ஏங்க மாப்பிள்ளை நீங்கள், இப்போ உங்களுக்கு தெரியாமல் எப்படி கல்யாணம் நடக்குன்னு? முதல் நாள் கூப்பிட்டு கட்டிக்கணும்னு சொன்னால் கட்டிக்கிற அளவு நீங்கள் என்ன பச்சை பிள்ளையா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ். அப்படிங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் அரேஞ்ச் பண்ண மேரேஜ் ஆகிடுங்க. அரேஞ்ச் மேரேஜ்னா? இல்லை அது மட்டும் இல்லை, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது படம் ஷூட் பண்ணும்போது நிறைய பெண்கள் பேர்லாம் சொன்னீங்க, நீங்கள் வந்து நிறைய கனெக்ஷன்லாம் இருக்குது, அதில் நயன்தாரா பேர் கிடையாது. அந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த பேர் விட்டுட்டேன் பிரதர். இப்போ அதெல்லாம் அவசரமாக கேட்காதீங்க. என்னது இது, என்ன விஷயம்? இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் சொல்லலாம், ஏன்னா கம்ப்ளீட்லி பை மை டைரக்டர் அட்லி. அட்லி அட்லீசியா? முடி பண்ணிட்டீங்களா நயன்தாராவும் ஆரியாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு? ஆமாம், கதை சொல்லும் போதே முடிவு பண்ணிட்டேன். தயவு செய்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை சும்மா ஆரியா நயன்தாரா பேரை வச்சு வெட்டிங்னு அனௌன்ஸ் பண்ணலை. கல்யாணமே முடிஞ்சிருச்சா? இல்லை, ஆக்சுவலாக வந்து படத்தோட பேர் ராஜா ராணி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதை வச்சு தான் படம். ஸோ கரெக்டான ஹஸ்பண்ட் யாருன்னு தேடும் போது ஆரியாவாக இருந்தார், கரெக்டான ஒய்ஃபாக தேடினா நயன்தாரா வந்தாங்க. அது எப்படி அவங்களுடைய வந்தாங்க, அதான் அங்கே பிரச்சனையே. ஆமாம், யாரை வச்சு யாரை பிடிச்சிங்க? வச்சு நயன்தாரா பிடிச்சிங்களா? கரெக்டான ஹஸ்பண்ட் சொல்லி நிறைய ப்ரௌனி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு சார், இனிமேல் நிறைய ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆரியா வெட்ஸ் நயன்தாரா, அது ராஜா ராணி, இங்கே சொல்லிக்கிறேன். ஆரியா நயன்தாரா திருமணம்னு தமிழ்நாடை பத்தி எரிய வச்ச செய்தியை உருவாக்கின அந்த படத்துடைய டீசர் அண்ட் ட்ரைலர் பார்க்கலாம். Hey, ah!
ஆரியா காண ஆரியா ஓ இருக்காரு அப்பப்ப நீங்க காணா போறப்ப பக்கு பக்குன்னு இருக்கு அங்க வரணுமா நீங்களும் வரீங்களா வரேன் எத்தனை கோஸ்ட்டுப்பா மாதவன் ஆரியா விஜய் அவார்ட்ஸ் ரேஞ்சே பயங்கரமா இருக்கு இப்போ ஒரு முக்கியமான அவார்டை அனௌன்ஸ் பண்ண போறோம் பெஸ்ட் காமெடியன் 2012 ஸோ வின்னர் யார்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக கண்ணக்குழி அழகி லைலா அவர்கள் லாங் டைம் நோ சி லைலா லாங் டைம் லாங் டைம் ஓகே ஸோ ஹூ இஸ் த வின்னர் ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் த வின்னர் இஸ் ஃபார் ஓகே ஓகே சந்தானா வாவ் டேய் என்னடா உன் சிஸ்டர் எப்படி பார்க்குற இட்ஸ் ஓகே கேரியன் சந்தானம் அவர்கள் வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருப்பதால் அந்த விருதை அவருடைய நண்பேண்டா ஆரியா அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இன்னொரு முக்கியமான விருது இங்கே சொல்ல போகிறாங்க அந்த விருதை சொல்கிறதுக்காகவும் அதை பற்றி பேசுகிறதுக்காகவும் ஐ வுட் லைக் டு இன்வைட் மேடி ஆன் ஸ்டேஜ் அகைன் மாதவன் அவர்கள் இந்த விருதை வாங்கினவரை பற்றி நம்ம கொஞ்சம் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய எக்ஸ்ட்ராடினரி கதாநாயகி அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோ ஸ்டார்ஸ் Ladies and gentlemen, please welcome first on stage the one and only Trisha. In the Vijay TV award function ku varapora or guest ivar Indian cinema va world mulka popular aakanavar. Ladies and gentlemen, please welcome the one and only King Khan, Mr. Shahrukh Khan. Shahrukh Khan. Chennai Shahrukh sir we apologize on behalf of the Chennai traffic I know you must have got caught in it but so happy to have you with us now that he's there what am I doing here I don't know we're supposed to talk about him right no I'd rather go there and talk to him than talk about him Natasha irunga pogadinga please I know you very well Maddy and I need to get to know Mr. Shahrukh Khan adanalae so see you hey pogada bye hey sir shut I'll see you in a bit. Hey,
lost Trisha also. I already lost my wife to Shah Rukh Khan. Now I'm losing her. Malis Constructions Best Find of the Year. 2012 Best Find Year. Anirudh. அனிருத் அவர்களுக்கு வழங்குவதற்காக மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சந்திர பிரகாஷ், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அவங்கள ரெண்டு பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம். கூட இந்த விருதை பெறுவதற்காகவும் வழங்குவதற்காகவும் இந்த படத்தினுடைய இயக்குனர் திருமதி ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அவார்ட் கண்டிப்பாக வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் ஐ ஆல்சோ டெடிக்கேட் டு மை ஹீரோ சிவ கார்த்திகேயன் சார். ஸோ கேன் யூ ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். சிவா எங்க? சிவா சார் வாங்க சார், வாங்க வாங்க சார். ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் சிவகார்த்திகேயன் இங்கே நின்றுக்கிட்டு நமக்கு டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க, டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க அப்படிமா. இப்போ அவன் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ப்ராடக்ட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சிவா. பேசவே தெரியாது, அப்படிலாமா நிற்காத, ஏதாவது பேசு. பாவம் உனக்கு பேசவே வராதுல. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனிருத். நிச்சயமாக இது உங்களோட வேறு யாருக்கும் சூட்டபிளாக இருக்குமான்னு தெரில இந்த அவார்ட், பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர். அண்ட் உண்மையில் என்ன சினிமா நடித்ததில் எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குன்னு இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நம்ம அங்கே நின்று பேசும்போது தண்ணி கேட்டால் கூட தரமாட்டாங்க இல்லை. அங்கே வந்து பாருங்க சார், யூ வாண்ட் ஜூஸ் சார், யூ வாண்ட் த கேக், இதெல்லாம் கூட பரவாயில்ல. லெஃப்டில் இந்த பக்கம் பார்த்தா தமனா, அந்த பக்கம் சமந்தா. ஏய், அந்த முன்னால தனுஷ் உட்காந்துருக்காரு, அவரே கண்ணுக்கு தெரியல. இந்த பக்கம் தமன்னாவா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அதுல இருந்து டோட்டலா கோர்த்து விட்டுறது வேற ஒண்ணு. இதெல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இந்த கோர்ட்ல இருந்து நீ தப்பிச்சிட்ட. இல்ல, அதனாலதான் எல்லாரும் சார்பாக அந்த ரிக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன், அடுத்த முறை இந்த விஜய் அவார்ட்ஸை சுவிட்சர்லாண்டில் வைக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சிவா, ஆல் தி வெரி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார்.
ஏக்க கினிமா செனை கெலை போ செனை டீ ஏக்க ஏக்க ஓர கண்ணால என்ன ஓரம் கட்டுற ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்கிற வான வில்லாட்டம் வந்து எட்டி பாக்குற வளைச்சி போட்டண்டா ஒரு சோக்கு பிகரடா அரிய வயசுனு அளவா சைஸுனு அண்ணன் நடந்து வர கடல் மண்ணுல நாலு மொன ரோட்டுல நட ஒரு தினசுல சத்தம் போட்டு சிக்னல் தர வெள்ளி கொலுசுல போனாவணி அவ அலமய குந்தாவணி ஆடி போனாவணி அவ அலமய குந்தாவணி நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி ஆடி போனாவணி அவ அலமய குந்தாவணி ஆடி போனாவணி அவ அலமய குந்தாவணி பாம்பாக பள்ள காட்டி கொத்துறாவ பாவாட ராட்டினமா வந்து सीने से यार चिपका ले सैया बाबी कॉल से मेरे फोटो को सीने से यार चिपका ले सैया बाबी कॉल से बाबी कॉल से बाबी कॉल से मैं तो कब से हाय मैं तो कब से हूँ रेडी तैयार पटा ले सैया मिस कॉल से तंदूरी मैं तो तंदूरी मुर्गी हूँ यार कट काले है सैया अल्कोहल से मेरे फोटो को सीने से यार चिपकाले है सैया बैबी कॉल से அடுத்த விருது 2012-இன் சிறந்த ஸ்டன்ட் டைரக்டர் யா சண்டை பயிற்சி The winner is அனலரசு அனலரசு அவர்களுக்கு பதிலாக அருண் விஜய் அவர்கள் இந்த விருதை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அனல் அரசு என் பக்கத்தில் இருக்காரு ஒரு வெற்றியாளர் நம்மளோட செவன்த் ஆனுவல் விஜய் அவார்ட்ஸில் தடையற தாக்க படத்துக்காக இவருக்கு கிடைச்ச அவார்டை கையில் பிடிச்சிட்டு இருக்காரு சரி கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் அவங்களோட அவார்டை வந்து அவங்களோட ஹீரோ வந்து வாங்கிட்டு போயிட்டாரு பட் இருந்தாலும் அந்த அவார்டு நீங்கள் இப்போ உங்கள் கையில் வச்சுட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த ஃபீலிங் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி தேங்க்ஸ் டு விஜய் டிவி
திஸ் இஸ் மை செகண்ட் அவார்ட் ஃபர்ஸ்ட் நான் மாநில செகண்ட் டைம் இந்த மாதிரி அனுப்பல. ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சு, டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிட்டேன். ஸோ தேங்க்ஸ் டு அருண் விஜய், எனக்காண்டே கலெக்ட் பண்ணார். மார்கன் சாருக்கும் அருண் விஜய் சாருக்கும் இதோட நான் ஒரு கிரேட் சர்ப்ரைஸ் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் எனக்கு பதில் இந்த அவார்டு அவங்க ஸ்டேஜில் வாங்க. ஸோ பிளான் பண்ண சர்ப்ரைஸ் ஆகலனால ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. யா யா, தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்திய சினிமாவின் சர்வதேச அடையாளம் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்டர்டைனர் ஆஃப் த இயர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய வார்த்தைகளில் இப்போது. வணக்கம். இதில் இருக்கிற பேர் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார் இவர். நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துலையும் பக்கத்தில் தான் இருக்கேன். ஒரு திரைப்பட பின்னணியிலிருந்து அவர் வந்திருந்தாலும் இந்த இடத்திற்கு அவர் வர அவர் கொடுத்த உழைப்பும் சாக்ரிஃபைஸும் ரொம்ப அதிகம். நிறைய எஃபர்ட் எடுத்தால் வந்தார். அவரை பற்றி நீங்கள் பேசணும்னு நினைக்கிற இரண்டு வரிகள். அவர் ஒரு டெக்னீஷியனுடைய மகன், அதனால தான் அவர்கிட்ட பணிவு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஜயம் நான் சொல்கிறேன், நிறைய பணி இருக்குது சினிமாலாம் அவர் அப்படி மரட்டுத்தனமாக பேசுகிறார, தவிர நேராக பார்க்கும்போது அப்படி பேசுனது கிடையாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட உழைப்பு ரொம்ப பிடிக்கும், அமைதியாக உழைக்கிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறையா இருக்குது, அது அடுத்த அவார்டில் சொல்கிறேன். இளைய தளபதி விஜய், உலகநாயகன் அவர்கள் கையால் ஒரு விருது நிச்சயமாக ஸ்பெஷல் இல்லை? ஹவ் டு யூ ஃபீல்? நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான அதாவது நிறையா என்னை விட சிறந்த நடிகர்கள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்காங்க, இங்கேயே உட்காந்துருக்காங்க, தனுஷ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நிறையா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக மற்றவங்களுக்கு அவார்டு கொடுத்து தான் எனக்கு பழக்கம். எனக்கு இன்றைக்கி இந்த அவார்டு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு விஜய் டிவி, விஜய் அவார்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் எல்லோருடைய சப்போர்ட், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே விஜய் டிவி அவார்ட்ஸில் கமல் சார் கையால் ஒரு 3-4 இயர்ஸ் பேக் ஒரு அவார்டு வாங்கினேன். ஸோ இன்றைக்கி கமல் சார் கையால் அதே அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார், என்னை பற்றி நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நான் சொல்லலை பார்த்தீங்களா? தேங்க்யூ விஜய். ஆனால் அடிக்கடி நீங்கள் மேலே வர வேண்டியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தடுத்தும்
விஸ்வரூபம் மேடையில் நிற்கிறது. இந்த விஸ்வரூபம்ல அந்த ஃபர்ஸ்ட் சாங்க யாராலையுமே மறக்க முடியாது. இந்தியன் சினிமாவில் அப்படி ஒரு கொரியோகிராஃபி, அதை கமல் சார் பண்ணியிருக்க அந்த ஸ்டைல், எல்லாரும் அது அது கமல் சாரானே தெரியாது, அவர் ஓடுற நளினத்தில் தொடங்கி அத்தனையிலும் அதை உருவாக்கின நேஷனல் அவார்ட் வின்னர், தேசிய விருது பெற்ற திரு பிர்ஜு மகராஜ் அவர்களுக்கு மரியாதை செய்யும் தருணம் இது. என் தோளில் சுமக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். குரு மகாராஜியின் பாதம் பணியும் பாக்கியம் எனக்கு இந்த படத்தின் மூலமாக கிடைத்தது. இந்தியாவின் பொக்கிஷம், வாழும் பொக்கிஷம், நம்மை வாழ்த்தும் பொக்கிஷம் பிர்ஜு மகாராஜ் அவர்கள். நான் நடிகனாவேனா இல்லையா என்று தெரிவதற்கு முன்னால் இவர் பாதம் பணிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் நான். அது நிகழ்ந்திருக்கிறது. இதில் பணிவில்லை, பெருமை எனக்கு. I feel I am there, not Kamalji. Like my son and my blessing for him for always, and I would like to work with him because my favorite artist Kamal ji. Thank you. Inda perumaiyai enakku erpaduthi kodutha inda arangukkum Vijay TV kkum en vanakkangal. Nandri, nandri. மறைந்த நடிகர் திலகம் அவர்களுடைய பெயரால் வழங்கப்படும் உயரிய கௌரவமான விருது செவாலியே சிவாஜி கணேசன் விருது. விருது யாருடைய கைகளுக்கு இந்த வருடம் போக போகிறது? வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறப்போகும் அந்த மாபெரும் நட்சத்திரம் யார்? இதோ உங்கள் திரைகளில். देखो को
நடிகர் திலகத்தின் திரையுலக வாரிசு என் அண்ணன் உலகநாயகன் இங்கே பக்கத்தில் இருக்கும்போது, அதே மாதிரி என் அருமை தம்பி விஜய், ஒன்ஸ் மோர் படம் பார்த்துட்டு வந்து அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்டு வருவாருன்னாங்க. அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல, போயிட்டே இருக்கு. இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்காக, அதான் எங்கள் மூத்த அண்ணன் இவர், என் இளைய தம்பி அவர். நான் இப்போ அவருக்காக கொஞ்சம் இங்கிலீஷில் பேச வேண்டியதாக இருக்கு. ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் அண்ட் பேஷன் டு சினிமா வாஸ் மை ஃபாதர்ஸ் ஃபோர்டே. லைக் வைஸ் ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் அண்ட் பேஷன் டுவர்ட் சினிமா, தட்ஸ் த ஒன்லி ரீசன் யூ ஆர் ஹியர் சார். You've been a wonderful ambassador to our whole film field. You have inspired so many youngsters today who are coming into cinema, and God bless you for that. In spite of all of us being Tamils, we love you, Shah Rukh Khan. And the oldest brother in the Tamil industry and the youngest brother in the Tamil industry, they're all here. It's because they are part of Shivaji Ganesan's family. And we are humbled by your gesture that you've come down all the way from Bombay to take this award. And we are honored to give this award to you on my father's name. And the rest, I will let my oldest brother speak to you about it. Thank you. Bhai Saab, you'll have to forgive me. I'll have to tell them about you in their language. I understand. Now, ipa ivarukum tamil puri aarambichircha. Hey Ram la aarambichathu ipa nallave puriyudhu. Shah Rukh Khan enbavar or nalla nadigar, periya nakshatram, nallavar, panivanavar, idella ellarku theriyum. Anal inge naan ondra solla kadamai pettirukiren. Adhaadu pattanikaranta kadan vaanga koodadhu, jagratha irukkanum vaanga. நான் வாங்கியிருக்கேன், நான் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பட்டான் ஹீ கேம் அண்ட் ஒர்க் இன் மை ஃபிலிம் ஹே ராம், அதுக்கு சம்பளம் வாங்கலை. அந்த கடன் இன்னும் பாக்கி இருக்கு எனக்கு, அதை இன்னி வரலாம் இவர் கேட்கலை. இப்படியும் பட்டான்கள் இருக்காங்க, இது அவருக்கு புரிய வேண்டியதில்லை, இது நமக்குள்ள. I said, I'm not going to translate this for you. Okay. So, இது எங்களுடைய நட்பு. நட்புக்காகவும் என் மேலிருந்த பிரியத்திற்காகவும், சினிமா நல்ல சினிமா செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திற்காகவும் மட்டுமே அப்படி அவர் செய்தார். அந்த நட்பு இன்றும் தொடர்கிறது. அவங்க சொன்னாங்க பேஷன், அதனால தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க. நாங்கள் எல்லாருமே இங்கே அதுக்காக தான் இருக்கோம். இந்த பேஷன் இவருக்கு நிறையவே இருக்கிறது, நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு இந்த வீட்டில் எத்தனையோ பிள்ளைகள், தமிழகமெங்கும் இருக்கும் நடிக்கும் பிள்ளைகள் எல்லாம் இந்த வீட்டிற்குள் நுழைய மாட்டாமா என்று காத்திருக்கும் போது அந்த மடியில் அமரும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததற்காகவும், பிற்பாடு குடும்பமே சேர்ந்து என்னை அவர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டதற்காகவும் என்றென்றும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அந்த செவாலியே அவார்டு ஒவ்வொரு வருடமும் முடிந்தால், பாக்கியம் இருந்தால் நானே கொடுக்க முன் வருவேன் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். First of all, vanakkam and good evening. Lot of people here, some on stage tonight, Maddie included. I will take a little bit of time, and I'm sorry, I don't speak Tamil so well. I'm trying to learn it. I did in my last film, so I'm learning it. Uy rode vandini, uy rode po mate.
Betty Peace Peace Aki Parcel Anupurave. This is, I know this is completely inappropriate what I'm saying, but this is the only Tamil I know. But I'd like to take this occasion because I do not get too many opportunities to come down in Tamil Nadu, to come down in Chennai, to meet all the wonderful people. Yes, all of you, of course, but meet all the wonderful people who, without knowing, have shaped my life, my career, and taught me that I should work hard and try to be as humble as possible in that work. I'd start with, of course, because Kamal sir is here. I remember the first time when I saw him in Mumbai, it was at a wedding, and I'm very emotional about this award, and I'm going to thank the family personally and tell you how much this means to me. But I need to recount a few stories of people who have made my life what it is. So tonight I have an occasion to thank lots of them, so please bear with me, all of you here in Chennai. So first of all, thank you. So I met Kamal sir at a wedding of my friend, and I went back home and told my family and my wife that, you know what, I touched him and now I can pass away and die. Not just as an actor, not just as a star, not just as an ambassador for this country. I think just as a human being, when I got to know him while working for him in his film Hey Ram, I realized that how much and how many times our lives are touched by great personalities like Kamal sir. Thank you so much. Also on the side, I will tell you, when I was shooting Hey Ram, he told me that I will not have to dub the film. I'll just have to come and act. He didn't tell me that I won't have to dub the film because it is a sync sound film. There is no dubbing, so I have to learn Tamil. So I did 43 takes of one line, which is my line of life, Appa Thupaki. I still haven't got it. I would say, Appa Thupaki, Appa Thupaki, Appa Thupaki. And I'm so sorry I didn't do it well. But thank you for letting me breathe the air that you breathe from, sir. Thank you. I have been in touch with a lot of wonderful people who have, like I said, molded my life. I don't know if Mani Ratnam sir is here. He gave me the opportunity to come and work here. Thank you very much, Mani sir. Santosh Sivan, who has been a guiding light and a wonderful technician. A.R. Rahman sir, who I don't think at the end of my career, if there is anything that will be remembered, it will be only Chaya Chaya. That's all. I'll be known as Chaya Chaya Khan. So thank you so much, sir. So many others, some of them I might forget, but Priyan sir and most of the people that I work in Mumbai, there was Ajit sir who had come and worked in the film. And yeah. And so all of them, all the people from Dowth have been very, very helpful in my career. And I would like to give a special mention. Last year I was here with Sondarya and Aishwarya. They were very kind. You know, he's such a wonderful person. And I went and requested him. I said, you know what, I'm making a special effects film. Would you make a special appearance in my film? So Rajni sir came and he was so kind. I think the humility and the love that this part of cinema has given me and shown grace and taught me so much, I will not ever be able to thank you all enough, except for the fact that whenever I play against Chennai Super Kings, I want to win. There is no other place that I'm completely humble and extremely grateful to the state of Tamil Nadu and to Chennai and to the whole film industry and everyone here tonight. I don't know, I mean, your whole, Shivaji's whole family is here, and I want to recount a little story. I was very young. I think I was about 17, 18 years old. I was in Delhi. I was given 50 rupees to usher all the stars, all the big wigs into the studio. It was the National Awards night, and I had the privilege of being the usher to Mr. Shivaji Ganesan. And I remember
I was to escort him from the makeup room and I was to take him on stage, and unfortunately, you know, the steps were not nice, so he kind of leaned on me like this, and I had to take him up on stage because there was something wrong with the steps. And I truly believe tonight my life has come a whole circle, that Star Vijay Awards is presenting me with the Chevalier Sivaji Ganesan Award. I truly believe that because he leaned on me, I have become a star tonight. So thank you so much, Sivaji sir. And I thank you for being so kind, so humble, and being here present tonight. And I thank Maddie, I thank everyone. I want to thank Shriram sir. I want to thank Madhavan sir and Mahindran sir, everyone with Star Vijay Awards, for giving me this opportunity. And a special thanks to the whole family once again. I'm completely humbled and extremely grateful. I don't think I deserve this, but if Kamal Hassan sir says and the family says you take it, then who am I to question? So thank you very much. And I'll keep coming back. I'd love to work here with the great talent that the city has, the state has. I think Indian cinema is only progressive because of the filmmakers, the directors, the producers, the wonderful actors, the actresses, and thank you, Trisha. Thank you, Madhavan. I know them personally. All of you, I think Indian cinema is progressive around the world because of what all of you produce here. We learn from it. So please keep on working like this so we can keep learning and try to make some good Hindi films also. Thank you so much, sir. And thank you. This makes me very humbled and very proud at the same time. Thank you, Chennai. Thank you, Star Vijay Awards. Thank you, all of you. I know it's very hot. Thank you for waiting. I had a match in Chennai, sir. Calcutta had a match in Chennai. Just now? They're having... Oh, yeah. He's trying to remind me of the last match we had with Chennai. It's a nightmare. And if I don't play for Kolkata Knight Riders, my favorite team is Chennai Super Kings. Yeah. It really is. But please forgive me. Whenever I play against you, I do pray for my team harder. But it is the best team in the tournament. But thank you. You guys have been gracious. Very, very wonderful. I can't, if I stay here longer, the good thing about sweating is that you can't tell I can cry with tears. So thank you very much. This is very, very emotional for me. Thank you, Mary. Thank you, everyone. Thank you, everyone. Thank you. Thank you, Shahrukh. You've been most humble and gracious. You keep complaining that we come and take the awards away. All the Madrasis take the awards away when they come to Bombay. So we thought we'll return one to you. But we are so... And you've returned it 10 times multiplied. So now for the next 10 years, keep coming to Mumbai, take the awards. And you know what? I don't give a damn because I've got the Chevalier Sivaji Ganesan Award. அடுத்து நம்ம பார்க்க போற அவார்ட் கேட்டகரி க்ளோஸ் அப் கான்ஃபிடென்ட் பெஸ்ட் ஃபீமேல் டெபியூ. தி வினர் இஸ் பெஸ்ட் ஃபீமேல் டெபியூ வினர் இஸ் டு வரலட்சுமி சரத் குமார் ஃபார் தி ஃபிலிம் போடாப்பு. வரலட்சுமி சரத் குமார் நாச்சு பொண்ணு பிறந்திருச்சா? அங்க பொறந்த மாதிரியே கத்துனா. குட் கேர்ல், கீப் புஷிங், கீப் புஷிங். இல்லையா பெஸ்ட் டெபியூட் அண்ட் ஃபீமேல் ஆக்டர் இருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். போடா போடி உங்களோட முதல் படம்,
அதில் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி படம் பார்த்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து உங்களோட வாய்ஸ். உங்களுக்கு வந்து சத்தியமாக உங்களை தவிர வேறு யாருமே டப்பிங் பண்ணிருக்க முடியாது. இல்லை வேறு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஆக்சுவலாக அது முடியாது சார், பண்ண முடியாது, நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பீடுக்குலாம் யாரும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் அதான் பண்ண வேண்டியது பிடிச்சி ஒர்க் யூ ப்ளஸ். ஏன்னா எல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங், பிகாஸ் நிறைய பேர் வந்து வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, விச் ஐ டென்ட் ஆல் எக்ஸ்பெக்ட். மீன் தட்ஸ் லாஸ்ட் திங் யூல் எக்ஸ்பெக்ட். பட் தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டேக் திஸ் சான்ஸ் டு தேங்க் விஜிடிவ் அவார்ட்ஸ் அண்ட் த ஜூரி ஃபார் ஹேவிங், யூ நோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாமினேட்டட் மீன் வித் சோ மெனி பீப்பிள் அண்ட் டாப் ஆஃப் இட் மே மீ வின் தி அவார்ட் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஜிடிவ் நேர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், உயிரே உயிர் போகுதடி.
Best Actor Female. The winner is Samantha and Neethane and Pon Vasanta. Our friends are here. Radhika, will you see? I love you, Varun. Oh, love you. That's why I came. இப்போ ஏன் நித்யா? இப்போ இல்ல வருண், எப்போதுமே எப்பவும் ஐ லவ் யூ, யூ நோ தட். வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் கிண்டாடுது, பேசி பேசி மூலம் வந்து பேசுது. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சென்னை பொண்ணுக்கு இதை விட சந்தோஷமான விஷயம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த படங்கள், சூப்பர், அதில் நடித்த சூப்பர் ஸ்டார்ஸ், லெஜெண்டரி டிரெக்டர்ஸ், it is the greatest honor for me. So thank you Vijay TV Awards for this and the jury members for selecting me. I'm sure it was a tough choice. Neethane and Pon Vasantham marubadiyum thank you Gautam sir, enakku telugulayum he made my career, and marubadiyum Tamil la he's given me this kind of a break. So thank you Gautam sir for being my mentor. Raja sir இந்த படத்துக்கு அண்ட் என்னோட கேரக்டருக்கு உயிர் கொடுத்ததுக்காக தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ராஜா சார், இட்ஸ் அன் ஆனர். தேங்க்யூ டு மை கோஸ்டா ஜீவா ஃபார் பீங் அன் ஆசம் கோஸ்டா அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் நீதானி அண்ட் பொன் வசந்தம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சமந்தா. வி ஹேவ் அ ஃபியூ க்வெஸ்சன்ஸ் ஃபார் யூ. எஸ், இந்த கௌதமோட படத்தில் வந்து இந்த நீங்கள் பண்ண கதாபாத்திரம் ஹேட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு தட் த ஹீரோ, and அது வந்து ஒரு டஃப்பான ரோல், அட் த சேம் டைம் ஈக்குவல் ஃபுட்டிங்கில் இருக்கிறது. ஹவு டிட் யூ மேனேஜ் டு டூ இட் அண்ட் அதில் பண்ணுறதுல என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு? இந்த படத்தில் நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா இந்த படம் ஒரே டைமில் 3 லாங்குவேஜஸில் ஷூட் பண்ணோம். தமிழ், ஒரு ஷாட் தமிழ், ஒரு ஷாட் தெலுங்கு, ஒரு ஷாட் ஹிந்தி. அதில் ஒரு ஹீரோ வருவார் ஐ லவ் யூ, இன்னொரு ஹீரோ வருவார் ஐ லவ் யூ. ஸோ கொஞ்சம் குழப்பமாகவே தான் இருந்தது. சமந்தா, அந்த படத்தில் மொட்டை மாடியிலேருந்து பேசுகிற மாதிரி இந்த அப்படியே நர்வஸாகவே இருக்கீங்களே, இங்கே வரீங்க அங்கே வரீங்க, நாமளாகவே இப்படி நர்வஸான படம். உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல எனக்கு, சாரி. மேடையில் நிற்கிறத சொல்கிறீங்களா, மொட்டை மாடியில் நிற்கிறத சொல்கிறீங்களா? என்ன நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஐடோனோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சமந்தாவை க்ளோஸ் அப்லேயே காட்டிட்டு இருந்தாங்க, இதுக்குன்னு எனக்கு தெரியல. எனியோ சமந்தா, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு தமிழ் பொண்ணு, நம்ம பல்லாவரம் பொண்ணு, மூன்று மொழிகளில் ஒரு முக்கியமான த ஹீரோயின் சரை அப்படின்னு தென்னிந்திய பத்திரிகைகள் எல்லாமும் எழுதிய ஒரு நடிகை. வாழ்த்துக்கள். நாட் ஜஸ்ட் அ கிளாமரஸ் ஆக்ட்ரஸ், கங்க்ராச்சுலேஷன், ஷீ மேட் இட். ஆல் தி பெஸ்ட் சமந்தா, பெஸ்ட் விஷஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிங்கம் சிங்கிளா தான் வரும். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், இன்பம் இருக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன். உலக நாயகன் தமிழுக்கு பெரிய விசில் அடிங்க.
காலி நான்தானே மோவி போன சோக சீனில் கழிச்சி நான்தானே பார்க்கதா இப்படி ஆளுதா அப்படி பெரிய காம்படிஷன் ரா 60 நொடியில 150 மூமெண்ட்ஸ் டா கலந்துக்குறோம் ஜெயிக்கிறோம் 60 நொடியில 150 மூமெண்ட்ஸ் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ முருகதாஸ் அவர்கள் பெஸ்ட் ஆக்டர் 2012 யாருன்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க மிஸ்டர் தனுஷ் மச்சான் மச்சான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாண்டா விஜய் அவார்ட்ஸா அள்ளி வென்றுள்ள ஒரு சூப்பரான கதாநாயகன் என் பக்கத்தில் இருக்காரு நன் அதர் தன் தனுஷ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தனுஷ் தேர்ட் டைம் யூ கெட்டிங் விஜய் அவார்ட்ஸ் எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, முதல் ரெண்டு விருதும் சிறந்த பெஸ்ட் என்டர்டெய்னர் இதுக்கு முன்னாடி வாங்கினது, ஒன்று 2008 இன்னொன்று போன வருஷம். ஃபஸ்ட் டைம் பெஸ்ட் ஆக்டருக்கான விஜய் அவார்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருந்தேன் போன வருஷம், 3 ஒரு படம் மட்டும்தான் நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருடமாக நான் வேறு ஒரு மரியாதைங்கிற ஒரு படத்தில் கொஞ்சம் எடுக்க கடினமான படங்கிறனால ஒரு வருஷம் ஆகுது. ஸோ நடித்த அந்த ஒரு படத்துக்கு நமக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டு தான், ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஓகே கஷ்டப்பட்டால் தப்பு இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த ரசிகர்கள் நம்ம விருது வாங்கும்போது அவங்களுடைய கைத்தட்டு இந்த விருதுக்கும் மேலே அது இருக்குது. நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து சினிமா முன்னாடி நான் ஷூட்டிங்கில் வந்து நடிச்சுட்டு போகிற ஒரு ஆக்டர் கிடையாது. ரொம்ப ப்ரிப்பரேஷன், நிறையா ரிசர்ச், அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்ததுக்கப்புறம் வெளில வர ஒரு ஆக்டர். ஸோ மீறி வந்து நிறைய அவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு விஜய் டிவி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான், நன்றி. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ மாமா டவுசர் கண்டுச்சு, அம்மா டவுசர் அவங்கச்சு, அம்மா டவுசர் கண்டுச்சு, அம்மா டவுசர் அந்துச்சு.
Close up favorite hero. The winner is. And once again, as I said, it's a great privilege to be a movie actor and call upon someone who is dedicating his life to such excellence. And the favorite hero for the year 2012, I just learned the line from him. I'm waiting. Put your hands together for the one and only Vijay from Tubaki. I've come to Chennai, I'm your guest, and Vijay will never refuse me. Just now, producer Saab Danu has told me that he is such a wonderful person and he looks like a decent guy. So I'd request you to play it for us and I'll dance with Vijay for on Google for you. Why not? Yeah. குழந்தைங்களோட ஆடினதுல தொடங்கி
விஜய் கூட சேர்ந்து ஆடணும்னு அவரே இனிஷியேட் பண்ணதில் தொடங்கி சட்டையை கழட்டிட்டு ஒரு பெர்ஃபார்மராக கலக்குனதை தொடங்கி வாட் அ மேன் ஹீ இஸ், ஹி டிசர்வ்ஸ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு.